குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு தேர்ஸ்டே, ஸோ சுட சுட மேக்ரோனி பசங்களுக்கு பிடிச்ச டிஃபன் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுதான். ஸோ ரெண்டு பேருமே ஏர்லி மார்னிங் பஜன் கேட்டுட்டு இருக்காங்க. ராம் ஹனுமான் சாலிசா, சாரி இது வந்து ராமரது பாட்டு, இது காப்பி ரைட் வந்துடும். எப்படிடா இருக்கு? அவ்வளோ நல்லா இருக்கு, வாயிலிருந்து பேச்சு வரல, அப்படிதானே? ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாஸ்தா செய்கிறேன் அப்படின்னு. ஆ, கடுகு ஏன் போட்டேன்னு கேட்குறோம். நான் வந்து உப்புமா தாளிக்கிற மாதிரி தாளிச்சிடலாம், யாரும் உட்காந்து பாஸ்தா செய்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நான் செய்யலை. நல்ல வேலை கொஞ்சம் நூடுல் மசாலா இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக போச்சு. உடனே போடல, கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, என்கிட்ட பியூரே இருந்துச்சு, பச்சை மிளகா போட்டு அந்த மசாலா போட்டுட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் கடுகு ஏன் போட்டேன்னு கேட்குறேன். டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லையா? குட், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மேகி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு எனக்கு. ஹலோ, வெல்கம் பேக். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, ப்ரோ மோ ப்ரோ, கொஞ்சம் யாருன்னா இந்த ரூம்ல லைட் போட்டா நல்லா இருக்கும். ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு, வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு சமையல் முடிச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வேற என்ன பண்ணேன், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வெளியில் இருக்கிற திங்ஸ் உள்ளே வச்சுட்டு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் எடுத்து அங்கே செட்டில் பண்ணிட்டு பால்கனியெல்லாம் கூட்டிட்டு. ஸோ ஃபுல்லு வேலை, குளிச்சாதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை, இப்பயும் கிளவுடியாக இருக்கு, ஆனால் அந்த சல்ட்ரியாக இருக்கு, அந்த அனல் தெரியுது. இத்தனைக்கும் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா நல்லா கூலாக இருக்கும், வரவங்க எல்லாம் தர கூட கூலாக இருக்கும், ஃபேன் போடாமல் நீங்கள் உட்காரலாம், அந்த அளவுக்கு கூலாக இருக்கும். எங்கள் வீட்லேயே இப்படி இருக்கு. ஸோ மழை டெய்லி ஈவினிங் மழை வரமா அப்படியே க்ளவுடியாக வர ஆகும், மழை வரமா அப்படின்னு எதிர்பார்ப்பேன், ஆனால் மழையே வராது. ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த லைட்டு போட சொன்னால் இந்த பசங்க மதிக்க மாட்டேன்றாங்க, சொல்கிற பேச்சுக்கு ஒரு மதிப்பே இல்லை இந்த வீட்டில். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த பாஸ்தா மேக்ரோனி பண்ணி சாப்பிட்டோம், செமையாக இருந்துச்சு. அதுவே பிரஞ்ச் மாதிரி, நான் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்டேன், ஒரு 11:30 மணி போல் தான் சாப்பிட்ருப்பேன். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா சுத்தமாக பசி இல்லை. இந்த பசங்களும் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி பாஸ்தா மறுபடியும் 1:30 போல் சாப்பிட்டாங்க. ஸோ பசியே இல்லை, அதனால இப்போ வந்து நாங்கள் 3 பேரும் லஞ்சு சாப்பிடல. வாட்டர் மெலன் ஒன்று இருக்குது, அதை கட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டுருக்கான். ஸோ அதுதான் எங்களோட லஞ்ச். லியூனரா, லஞ்ச் அண்ட் டின்னருக்கு நடுவில் சாப்பிட்றது வந்து லூனரா, பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு நடுவில் சாப்பிட்றது வந்து பிரஞ்சம். அத்தர் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கான், அத்தர் வந்து இனிமேல் ஹெல்தியாக தான் சாப்பிடுவான். இது பாருங்க, கிச்சன் ஃபுல்லாக க்ளீன். இன்றைக்கி என்னென்ன இருக்குது நமக்கு லஞ்சு நான் காட்டுறேன். லஞ்சை சமைச்சதோடு சரி யாரும் சாப்பிடல, அப்படியே டின்னருக்கு கண்டினியூ ஆகும். என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிட்டாங்க. இது வந்து கத்திரிக்காய், பேசாதான் எனக்கு கட் பண்ணி கொடுன்றான். இது வந்து பருப்பு, நேற்று வச்ச பருப்பு இது. அப்புறம் வந்து நேற்று நைட் எல்லாமே சப்பாத்தி சாப்பிட்டோம், அதனால பருப்பு வந்து மத்தியானம் வச்ச பருப்பு அப்படியே இருக்கு. இது வந்து இப்போ செஞ்சது மூங், இந்த பையன் தண்ணி சவுண்டு வருது, இது வந்து மூங்கு தால், அந்த பாசி பருப்பு இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு கீரை போட்டு ஒரு ஒரு கிரேவி. பருப்பு, கீரை, கடையல், தயிர், இது வந்து நேற்று இந்த தாலோட சேர்த்து செஞ்சது. கேபேஜ் கண்ணா தோப்பிஞ்சே, கேபேஜும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு ஃப்ரை. இது வந்து நாங்கள் எப்போ குடிக்கிற கஷாயம், கஷாயம் இல்லை, இது வந்து இந்த மஞ்சள் தூள், இஞ்சி, அப்புறம் வந்து பெப்பர் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி குடிக்கிறோம், இது நல்லது இம்யூனிட்டிக்கு. ரைஸ் இருக்குது, நேற்று ரைஸ் கொஞ்சம் வச்ச மீதி இருந்துச்சு, அதை ஸ்டீம் பண்ணி ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி வச்ச ரைஸ் பாருங்கள், அப்படியே ஷோகேஸில் வச்ச மாதிரி அப்படியே இருக்குது, ஓப்பன் கூட பண்ணல என்ன குக்கர். இவனுக்கு பசி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் சொன்ன சாப்பிடடாக்கா இல்லை, அதுதான் சாப்பிடுவானா, ஃப்ரூட் தான் சாப்பிடுவானா. வாட்டர் மெலன் கட் பண்ண போறது வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்காக கட் பண்ற பாருங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த டெக்னிக், ஆனா இது எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். நமக்கு வந்து அது நல்ல ருசி, நல்ல ஸ்வீட் இந்த பழம், சாப்பிடும் போது நல்லா ஜூசியா, இந்த ஜூஸ் இருக்கிற பழம் எல்லாம் சாப்பிடும், சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஹானம் வந்துட்டான், சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிட்டு இந்த லைக் எப்படி லைக் பட்டன் கமெண்ட் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு கட் பண்றதுக்கு ஸ்பெஷல் கத்தி ஒன்று எடுத்திருக்கேன். ஜூசி
சோ விஹான் பார்த்து பார்த்து நின்னு இருக்கான் சோ அது வந்து ஸ்பெஷல் இது ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ரொம்ப ஃபன் முக்கியமா நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாட்டர்மெலன் ரெடியா இருக்கு ஜஸ்ட் அப்படியே எடுத்து கடிச்சி சாப்பிட்டு நல்லா ஜூசி ஜூசி வாட்டர்மெலன் என்ஜாய் பண்ண வேண்டியதா செமையா இருக்கு நல்லா ஸ்வீட்டா இருக்கு இந்த பையன் வந்து அந்த விதை கூட சாப்பிட்டுறான் விதை சாப்பிட்டா இது ஒன்னு டேஸ்டே இல்ல நானே சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் அதை உட்காந்துட்டு இன்னும் சின்ன சின்னதா கட் பண்றான் ஒன்னில அவனுக்கு இந்த கத்தி யூஸ் பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படிதானே அந்த அந்த ஃபீல் அந்த கத்தி எப்படி இருக்கு எப்படி யூஸ் பண்ண எப்படி ஒரு ஃபீல் அதனாலதான் கண்ணா மிஹானோ பிளேட் தீஸ்கோ செம்மையா இருக்கும் இந்த பையன் சால்சா வாட்டர் சிச்சி சிச்சி சாப்பிட்டு சாப்பிட்டு டோல் இங்கே வைக்க வேண்டியதுதான் இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஸ்டிக்கர் நம்ம டபுள் ஸ்டா சைடட் டேப் ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு வீட்டுக்கு இருக்கும் இதை பாருங்கள் இது வந்து பசங்க ரூமு இந்த மாதிரி பண்ணுறோன்னா அது பாருங்கள் உங்களுக்கு ஒரு வால்லையே ரெண்டு மூணு ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் இது பின்னாடியே இருக்கும் ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம் ஆனால் இதுக்கு ஒரு சூப்பர் டிப் இருக்குது ஆனால் இந்த டிப் நான் ஷேர் பண்ண போகிறதில்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் அண்ட் யூடியூபர் சக்தி தான் ஷேர் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா அழகாக சக்திஸ் சேனல்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்காங்க நான் போய் எட்டி பார்த்தேன் யூடியூப் சேனல் செம்மையாக இருக்குது நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்காங்க நிறைய எனக்கு இந்த ட்ராவல்னாவே ரொம்ப பிடிக்கும் ஸோ ட்ராவல் இருக்குது வ்ளாக்ஸ் போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க நரேஷன் பண்ணுற விதமே அவ்வளோ அழகாக இருக்குது நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் ப்ளஸ் அவங்க சேனல் பற்றி சக்தியே சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம சக்தியோட வீடியோ அண்ட் டிப் பார்த்துட்டு வந்துடலாம் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சக்தி சங்கர் கணேஷ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் பத்மா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் இது வரைக்கும் பத்மாவை நேரில் பார்த்ததில்லை எனக்கு பத்மாவை வந்து ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச நாளாகவே நான் பத்மாவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மெயின்லி என் மனசுலேயே நிற்கிற விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் கண்ணம்மா ப்ராஜெக்ட் ஹேட்ஸ் ஆஃப் பத்மா அண்ட் ரீசெண்டாக நான் பத்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது 25 யூடியூபர்ஸ் சேர்ந்து பண்ண அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன் அதில் ஐ சா பத்மா அண்ட் ஃபீல்ட் வெரி ஹாப்பி ஃபார் தட் அண்ட் லெட் மீ நவ் என்னை பற்றி சொல்கிறேன் என் சேனல் பற்றி சொல்கிறேன் என் பேர் வந்து சக்தி சங்கர் கணேஷ் அண்ட் நாங்கள் இப்போ அபுதாபியில் இருக்கோம் நான் ஒரு யூடியூப் சேனல் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் இது வரைக்கும் ஒரு 140 வீடியோஸ் போட்டிருக்கேன் அண்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வ்ளாக்ஸ் போட்டிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ரெசிபீஸ் வெளியில் போனால் ஏதாவது கண்ட்ரீஸ்க்கு போனால் அந்த மாதிரி நான் வ்ளாக்ஸும் அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பத்மா வந்து சொல்லியிருந்தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் பத்மாவோட வியூவர்ஸ்க்காக ஒரு டிப்பும் கூட உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற மாதிரி தான் தேங்க்யூ ஸோ மச் பத்மா இப்போ டிப் என்னன்றதை பார்க்கலாம் நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி வந்து டபுள் சைட் ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக் பண்ணிவிடுவோம் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு அது பிடிக்காது இல்லை எடுக்கணும்னு தோணும் அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும் ஸோ அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான டிப் இப்போது நல்ல ஒரு ஹேர் ட்ரையரில் இந்த மாதிரி ஹேர் ஹாட்டாக ஹேர் ப்ளோ ஆகும்போது அந்த க்ளூ வந்து மெல்ட் ஆகி அந்த ஸ்டிக்கர் வந்துடும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடும்
பிகாஸ் நம்ம அந்த க்ளூவை வந்து நல்லா ஹீட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்க அப்படி ஸ்க்ரப் பண்ணாவே போதும், ஜஸ்ட் நார்மல் வால் மாதிரி ஆகிடும். அப்புறம் பாருங்க கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஆக்சுவலி அப்படி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு போயிடும். லைட்டாக அந்த க்ளூ இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1 drop கோகனட் ஆயில் போட்டு ரப் பண்ணிங்கன்னா அந்த க்ளூ கூட வந்துடும். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கான அடையாளம் கூட இல்லை, அந்தளவுக்கு க்ளீனாக எடுத்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ பத்மா. தேங்க்யூ சக்தி, சூப்பராக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் டிப் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடு முழுக்க அந்த மாதிரி அந்த பேச்சஸ் தெரியும். நான் கத்தியெல்லாம் போட்டு எடுத்திருக்கேன், பெயிண்ட்டு தான் வருது, ஆனால் அது பேட்ச் வரவே வராது. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் இந்த டிப் ஷேர் பண்ணதுக்கு. அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, இவ்வளோ நல்ல நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க. நான் அவ்வளோ டிசர்விங்காக இல்லையா தெரியாது, கேட்கும் போது காம்ப்ளிமெண்ட்ஸ் கேட்டால் யாருக்கு தான் பிடிக்காது, கேட்கும் போது அஹஹஹா அப்படி இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சக்தீஸ் சேனலோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பிடிச்சிருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோலேயே அவ்வளோ அழகாக இருக்காங்க, புடவை கட்டிட்டு அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக. தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய். வந்து வந்து கேப்பில் வந்து கமெண்ட்ஸ் எட்டி பார்த்துட்ருக்கேன். நான் இந்த ஒரு ஃபன்னு வ்ளாகுன்னு சொல்லிவிட்டு அது மொக்கையா ஃபன்னான்னு எனக்கு தெரியல, பட் பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து அந்த ஷாப்பிங் அது சூப் அண்ட் சாலட் சேலஞ்ச் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே சரி ரெடி ஆகலாம், கொஞ்சம் ஒழுங்காக ப்ரெசென்டபுளாக இருக்கலாம் வீடியோவில் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி ஆனேன். சரி கொஞ்சம் ஏதாவது ட்விஸ்ட்டாக ஃபன்னாக பண்ணலான்னு ஆன் த வே ஆன் த ஸ்பாட் ஆன் த வேன்றேன் ஆன் த ஸ்பாட் ரெடி யோசிச்சுட்டு வயலில் வந்தது உளறிட்டேன். ஸோ அது வந்து எல்லாருமே ரொம்ப நல்ல நல்ல கமெண்ட் கொடுத்தீங்க. எனக்கு எங்க நெகட்டிவ் கமெண்ட் வரப்போதோ, இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் என் ஹஸ்பண்ட் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணிருக்க இருக்கிற சப்ஸ்கிரைபரும் ஓடி போறாங்க பாரு அப்படின்னு. ஸோ ரொம்ப பயமா இருந்துச்சு, பட் தேங்க்ஃபுல்லி நெகட்டிவ் கமெண்ட்டே வரல. அதே மாதிரி ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு, நான் மொக்கையா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஒருத்தர் வந்து மொக்கையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ரொம்ப ரொம்ப ஆனஸ்ட் ஃபீட்பேக்னு நான் எடுத்துப்பேன். ஸோ பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல கமெண்ட் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ உண்மையாக சொன்னால் இந்த ஸ்டேஜில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற நிலைமையிலலாம் இல்லை, ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஏறுறாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 10 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஏறுறாங்க, அந்த 10 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயும் அந்த மாதிரி சான்ஸ் அது மாதிரி மைனஸ் ஆகணுங்கூட இருக்காங்க. ஒரு பக்கம் ஏறும் ஒரு பக்கம் இறங்கும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த டைமில் வந்து நம்ம ஒழுங்காக பண்ணுறதே பண்ணலாமா அப்படின்னு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு, அதை வீடியோ அப்லோட் பண்ணிட்டா இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் தலை எழுத்து தான் அப்படின்னு இருந்தேன். பட் ஓகே தேங்க் காட், நீங்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தீங்க, நல்லா அப்ரிஷியேட் பண்ணிங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஒரு லாஸ்ட் லாஸ்ட் வ்ளாகில் வந்து ஒரு இது சொல்லியிருந்தேன், அதாவது ருட்டீன் வீடியோஸ் பற்றி. ருட்டீன் வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடுவேன். சில பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா இனிமேல் நீங்கள் ருட்டீன் வீடியோஸ் போட மாட்டீங்களா, வ்ளாக்ஸ் எல்லாம் வராதானு. கண்டிப்பாக ருட்டீன் வீடியோஸ், டிஐஎம்எல் வ்ளாக் வீடியோஸ், மார்னிங் ஈவினிங் நைட் எல்லா ருட்டீன்ஸ் எல்லாமே, எந்த இந்த கண்டென்ட்டுன்னு இருக்கும்போது நம்ம சேனல் கண்டென்ட்டில் எந்த விதமான மாற்றம் இருக்காது, எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நடுவில் வந்து ஏதாவது டக்குன்னு மைண்டில் வந்துச்சுன்னா அந்த மேபி அது மாதிரி நான் பண்ணலாம். பட் ஓவரால் பேஸ் நம்ம கண்டென்ட் வந்து நோ சேஞ்ச், இதுதான் இப்படி தான் இருக்கும். என்னன்னா அந்த அந்த டைட்டில் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போடலாமே, திரும்ப திரும்ப நம்ம வந்து மார்னிங் டு ஈவினிங் ருட்டீன் அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போடலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி அதுதான் சொன்னேன், வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. ருட்டீன் வீடியோஸ் எனக்கு பிடிக்கிறது ரொம்ப, எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட நான் என்னோட ருட்டீன்ஸ் ப்ளாக் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டின்னர் சாப்பிட போகிறோம், டின்னர் வந்து அதே தான், மதியானம் யாருமே சாப்பிடலை, சமைச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பசங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் இந்த வ்ளாக் இங்கேயே முடிச்சிருவோம், இப்போ லஞ்சு சாரி டின்னர் சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய், குட் நைட்.